கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 13 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நற்செய்தி லூக்காஸ் எழுதிய நற்செய்தி இயல் 6 இறை வாக்கியங்கள் 39-42 முடிய. வளமோடு வாழ்பவர்கள் நலமோடு வாழ்வதில்லை, நலமோடு வாழ்பவர்கள் வளமோடு வாழ வேண்ட கட்டாயத்தில் இல்லை. நலமோடு வாழ்வதற்கும் வளமோடு வாழ்வதற்கும் வேறுபாடு உண்டு. வளமோடு வாழ்பவர்களுக்கு எல்லாம் இருக்கின்றது, ஆனால் மன நிறைவு இல்லை. நலமோடு வாழ்பவர்களுக்கு எதுவும் இல்லை, ஆனால் மன நிறைவு இருக்கின்றது. இறைவன் இயேசு இன்று நம்மை நலமோடு வாழ்வதற்கு அழைக்கின்றார். நலமோடு வாழ்வது என்பது உடல் நலத்தோடு மட்டுமல்ல, மாறாக இறைவனோடு கொண்ட உறவில் நலமோடு வாழ அழைக்கின்றார். இறை வார்த்தைகளும் அதுதான் உணர்த்துகின்றன. உன் கண்ணில் உள்ள மரக்கட்டையை பார்க்காமல் உன் சகோதர சகோதரிடத்தில் இருக்கும் கண்ணில் தூசியை எப்படி உன்னால் எடுக்க முடியும் என்று கூறுகின்றார். சக்கேயு வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அவன் வளமோடு வாழ்ந்தான், எல்லாம் இருந்தது. ஆனால் இறைவன் இயேசு எப்பொழுது உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று கூறினாரோ, அப்பொழுதே நலமோடு வாழ்வதற்கான வழியை தேடினான். அவன் கண்ணில் உள்ள மரக்கட்டையை நீக்கினான். சவுலாக இருக்கின்ற போது வளமோடு வாழ்ந்தான். எப்பொழுது நீ துன்புறுத்துகின்ற இறைவன் நாமே என்று கூறிய போது சவுலாக இருந்தவன் பவுலாக மாறினான். அவன் நலமோடு வாழ்வதற்கு முயற்சி செய்தான். அவன் கண்ணிலே உள்ள மரக்கட்டையை அகற்றினான். கல்வனாக இருக்கின்ற போது வளமோடு வாழ்ந்தான். எப்பொழுது இன்று என்னோடு நீ வான்வீட்டில் இருப்பாய் என்று இறைவன் இயேசு கூறினாரோ, அப்பொழுது நலமோடு வாழ்வதற்கான முயற்சி செய்தான். அவன் கண்ணில் உள்ள மரக்கட்டையை அகற்றினான். எனவே நாமும் நம்மை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், முதலில் நாம் மாற வேண்டும். நம் கண்ணில் உள்ள மரக்கட்டையை அகற்றுகின்ற போதுதான் நாம் யாரென்று நமக்கு தெரியும். அப்பொழுதுதான் பிறரையும் இறைவன் இயேசுவைப் போல மற்றவர்களையும் பார்க்க முடியும். எனவே இறை வார்த்தைக்கு ஏற்ப நாம் வாழ முயற்சி செய்வோம். எனவே இந்நாள் இனிய நாளாக அமைய இறைவனம் மன்றாடுவோம். ஆமீன்.